ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு பேஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது 15 எலுமிச்சம் பழத்துக்கிட்ட எடுத்து அதை நான் கட் பண்ணி அதுக்கு 200 கிராம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்லேயே ரூம் டெம்பரேச்சரில் 2-3 நாள் வரைக்கும் நம்ம அதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம 4-5 நாள் கிட்ட அந்த வெயிலில் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் ட்ரையாக லேகியோ இல்லைனா ஜாம் பதத்துக்கு அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி அந்த பேஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி போட்டு கலக்கி விட்டுருங்க. இல்லை நீங்கள் கை வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு ஒரு ஃபங்கஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 4-5 நாள் வரைக்கும் அந்த உப்பு தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி இந்த ஜாம் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அதை வெயிலில் காய வச்சு இந்த பேஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி ஊறுகாய்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணோன்னா ஊறுகாய் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். அந்த ஆயிலும் வந்து நமக்கு சிக்குவாடை வராமல் இருக்கும். அதனால் நம்ம அப்பப்போ தேவைக்கேற்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த பேஸ் ரெடியாக இருந்ததுன்னா நம்ம ஊறுகாய் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 4 மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண பேஸ். இப்போ வரைக்கும் அது கெடாமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய உப்பு ஆட் பண்ணது தான் காரணம். நீங்கள் வந்து உப்பு வந்து ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மேலே கொஞ்சமாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஊறுகாய்க்கு நம்ம கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம கலந்துக்கலாம். இப்போது நம்ம முன்னாடியே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இப்போ ஏன் போடுறோன்னா இப்போ போடும்போது நமக்கு கொஞ்சம் கலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வந்து புதுசாக நம்ம வந்து ஊறுகாய் போட்ட மாதிரி இருக்கும். நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட போகிறேன். அது வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் கிட்ட தான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கிடையாது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடரும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இதுலேயே நமக்கு சூப்பராக ரெட் கலர் கிடச்சிடும். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வெந்தயப்பொடி ஆட் பண்ண போகிறோம். வெந்தயப்பொடி பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். 50 கிராம்லேருந்து 100 கிராம் கிட்ட நான் வந்து வெந்தயத்தை எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் பவுடர் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது வந்து கெடாது. நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் போடும்போது அப்பப்போ நம்ம பொடி ரெடி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு 1/4 டீஸ்பூன் பொடி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த 1/4 டீஸ்பூனுக்காக நாம் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ண முடியாது. அது மிக்சி ஜாரில் வந்து எட்டாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 50-100 கிராம்ஸ் கிட்ட வெந்தயம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நைஸாக வெந்தய பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி ஆட் பண்ணால் போகிறோம். நிறைய ஆட் பண்ணால் கசந்துடும். அதனால் 1/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த பேஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போது ஊறுகாய்க்கு நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் 2 குழிக்கரண்டிலேருந்து 3 குழிக்கரண்டி வரைக்கும் நம்ம தாராளமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடாகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி இந்த ஊறுகாயில் ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகா பொடி வந்து எண்ணெயில் நம்ம கடுகெல்லாம் போட்டுட்டு அந்த சூடாக இருக்க எண்ணெயில் மிளகா பொடி போட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து கருத்து போய்டும், ஊறுகாய் கருத்துரும். இப்போது அதனால தான் நம்ம முன்னாடியே அந்த பேஸ்லேயே நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் தாளிச்சிட்டு அந்த ஊறுகாயில் அந்த ஆயில் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து கலரும் மாறாது, ரெட்டிஷாக சூப்பராக இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண ஊறுகாய் மாதிரியே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பேஸில் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
பெருங்காய பொடி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஒரே பிளேஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயிலில் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த எண்ணெயை நம்ம இந்த பெருங்காய பொடியில் விட்டுட்டோம்னா பெருங்காயமும் நல்லா வாசனையாக இருக்கும், பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஊறுகாயில் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் தான் நமக்கு ஊறுகாய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுத்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஊறுகாயோட பேஸில் ஆட் பண்ணிடலாம். அந்த பெருங்காய பொடி மேலே இந்த எண்ணெயை விட்டோன்னா அதுவும் பாருங்கள் சூப்பராக நமக்கு பொரிஞ்சிடுது. இப்போது நம்ம இந்த ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் எலுமிச்சங்காய் ஊறுகாய். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலாக இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணாமல் பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்டியான லெமன் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிடுது. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ரெசிபியில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.